வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். இந்த ஷோ லெட்ஸ் டாக் நான்சென்ஸ் வித் நவீன். இதில் நானே நான்சென்ஸ் மாதிரி பேச போகிறேனா இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற நான்சென்ஸான விஷயங்களை பற்றி பேச போகிறேன்னா ஷோக்கு போயிடலாம். காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொட்டாய் வர வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக்கில் நம்மளை கடுப்பாக்கி காண்டாக்கி வெறுப்பாக்குற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ எபிசோட் 1, ஃபேஸ்புக் அட்ராசிட்டிஸ். தீரன் படத்தில் வர அவாரியா கேங்கை விட ஃபேஸ்புக்கில் நிறைய பயங்கரமான கேங்லாம் இருக்குது. அதில் முதல்ல மோசமான கேங் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் கிரிக்கர்கள் கேங். கிட்டத்தட்ட இந்த பேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நேம் இருக்குது. ஐ லவ் யூடா செல்லம், ஐ லவ் யூடா பொண்டாட்டி, நீ வேணுண்டா பொறுக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் சளி வருது தொடச்சி விடுறான், இப்படி தான் இருக்குது இந்த கேங் நேம்லாம். இவங்களுக்கு பிடிச்ச காதல் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெமோ படத்தில் வர ப்ரொபோசல் சீனு, அப்புறம் குட்டி படத்தில் வர காதல் காட்சிகள், மான் கராத்தே படத்தில் வர கிளைமேக்ஸ்னு இந்த மாதிரி தான் வரும். யாருக்குமே தெரியாத ஆல்பம் சாங்லாம் எடுத்து போட்டு அதை ஃபேமஸ் ஆக்கி விடுறவங்க இவங்கள தான் இருக்கும். இவங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதில் முதல் பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஊ மனைவியா நான் வருவனா, இந்த பாட்டாக இருக்கட்டும். இல்லைனா தாண்டி இந்த பாட்டை கண்ணு முடினு கேட்டால் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வர டாம் கேட் பாடுற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த பாட்டை சாதாரணமாகவும் போட மாட்டாங்க. இதை எப்படி போடுவாங்கன்னா இருக்கிற ஏதாச்சும் ஒரு கொரியன் படத்துலேருந்து அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இதை போடுவாங்க. வாட் எ கிரியேட்டிவிட்டி ஆஃப் த கன்றாவி. கண்ணுக்குள்ள நிற்கிறேன் காதலிய உன்னை விட்டயா தொடையே, கண்ணு முடி திறந்தாலவோ முகந்தா உன் நினைவுகள் போகலையே. செகண்ட் விஷயம் எது ரொம்ப கடுப்பேத்தனா இந்த டிபி வேரியர்கள் தொல்லை தாங்க முடியாது. சப்போர்ட் மை பேஜ், அப்புறம் சப்போர்ட் மை சேனல், இதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். இன்றைக்கி 6 மணிக்கு என்னோடய 75th DP அப்லோட் பண்ண போகிறேன். யார் வெயிட் பண்ணுறா? நம்ம யாரா வெயிட் பண்ணுமா? யோ இவன் சீக்கிரம் போடணும், அங்கே டிபி போடணும், லைக் பண்ணால் கமெண்ட் பண்ண ஜாலியாக இருக்கும், நம்ம யாரா வெயிட் பண்ணுமா? யாரும் வெயிட் பண்ண போகிறதில்ல. யாருக்காக இவன் போகிறான்னு அவனுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது. போகிறதையும் சும்மா போட மாட்டான். இசி, சிசி, பிசி இது எல்லாத்தையும் போடுவான். எடுக்கிற ஃபோட்டோவே ஓசியில் தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு டிஎஸ்எல்ஆர் ஃப்ரெண்டு கையில் காலில் வந்தால் இந்த ஃபோட்டோவே எடுத்திருப்பான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணவே கூடாது. டிஎஸ்எல்ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வழக்கமாக நீங்கள் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு காக்காவையே குருவியை எடுத்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி ஃபார் லைஃப்னு நீங்களே லைக் வாங்கிங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் முக்கியமான விஷயம், மேஜிக் மேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது என்னன்னா கமெண்ட்டில் போயிட்டு ஏதாச்சும் டைப் பண்ணுங்கள், பிங்க்கில் வந்துச்சுன்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்க, க்ரீனில் வந்துச்சுனா நீங்கள் லவ் பண்ணல, அப்புறம் கமெண்ட்டுக்கு போய் ஒன்றுன்னு டைப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுக்கு வந்துடும்லாம் போடுறாங்க. இது எப்படின்னே தெரில. அதில் நம்ம ஆளும் கம்னு இருக்க மாட்டான், கமெண்ட்டில் போய் கேட்பான் எங்கே வரவே இல்லையே, இது ஒன்றுக்கா, இவனுக்கு எந்த விதத்திலும் சலிச்சவலன்னு ஒரு கேங் ஈக்குவலாக போட்டி போடுது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் கேங். உங்கள் ஃபியூச்சர் கார் எப்படி இருக்கும், உங்கள் ஃபியூச்சர் வீடு எப்படி இருக்கும், இதெல்லாம் கூட மன்னிச்சுறாங்க. உங்கள் ஃபியூச்சர் பொண்டாட்டி எப்படி இருக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும்னு போட்டிருப்பாங்க. அதே நம்ம பசங்க விடாமல் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் இருக்கிறதே மொத்தம் ஒரு 5 பொண்ணு ஃபோட்டோ தான் இருக்கும். 500 பேர் கமெண்ட் பண்ணாலும் 500 பேருக்கும் அந்த 5 பொண்ணு ஃபோட்டோ தான் இருக்கும். அதை நினச்சி இவங்களே சந்தோஷப்பட்டுப்பானுங்க. இன்னொரு கேங் இருக்குது, இவங்க தான் ரொம்ப முக்கியமான கேங். இவங்க பேரே பரிதாப கேங்னு சொல்லுவாங்க. இவங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ணா நான் கருப்பு தான், எனக்கு லைக் வருமா? இவங்க ஏழைகள் தான், இவங்களுக்கெல்லாம் லைக் போடவா போகிறீங்க? இவங்களாம் நடிகை இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மாமாவோட நாத்தனாருக்கு இன்றைக்கி பர்த்டே, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் விஷ் பண்ணுவீங்களா? இப்படி எல்லாத்தையும் பரிதாபமாகவே பேசி லைக் கமெண்ட் அல்ற கேங்கும் இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு முக்கியமான ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போராளிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எதுக்கு திட்டுறான், யாரை திட்டுறான்னு தெரியாது. இருக்கிற எல்லா போஸ்ட்லையும் யாரையாச்சும் ஒருத்தன் அசியசியமாக திட்டுவான். இவனை நல்லா உன்னிப்பாக கவனிச்சா தான் நம்மளுக்கு புரியும். இருக்கிற நியூஸ் பேஜெலாம் விட்டு சினிமா பேஜுக்கு போய் கேட்பான், தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ என்ன சினிமாவை பற்றி நியூஸ் போகிறேன்னு கேட்பான். அங்கேருந்து அப்படியே ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு போவான், தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ என்னடா ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டு ஃபுட்பால்னு பேசுனேன்னு கேட்பான். அவனை கூப்பிட்டு ஏன் நீ இப்படி பண்ணுங்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, நீ என்ன போராட்டத்துக்கு பண்ணனு கேட்டால் நான் தான் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டேன்னுவான். இவன் என்ன பண்ணணும், அவங்க கூப்பிட்டு குனியை வச்சு தள்ளி வச்சு துப்பி விட்டு அனுப்பிச்சு விட்டுணும். இதெல்லாம் மீறி கடைசியாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ். இவங்க தான் நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்களோட டைட்டில் தான் நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுன்னு சொல்லணும். இவங்க டைட்டில் எப்படி வைப்பாங்க, இந்த நடிகை வீட்டில் யாரும் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி கேட்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சுற்றி முற்றி யாருனா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு டக்குன்னு நைஸாக சைலண்ட்டாக லிங்க் உள்ள போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த நடிகை வந்து வீட்டில் யாரும் இல்லாத போதுன்னு அப்படியே கீழே எடுத்துன்னுட்டு வீட்டில் தனியாக இருக்கும்போது சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு இருக்கும். அதை படிக்கும் போது செம்ம காண்டாக இருக்கும். சரி ஃபேஸ்புக்கையும் மூட்டு, நம்மளும் வாய மூடி எல்லாத்தையும் மூடிக்கின்னு நம்ம பாட்டுன்னு கிளம்பி போக வேண்டியதான். இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ காண்டாகிற விஷயம் நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் இது எல்லாத்தையும் மீறி நம்மளை இந்த மீம் கிரியேட்டர்ஸ் தான் செம்ம ஜாலியாக கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு செம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே நிறைய நான்சென்ஸான விஷயங்கள்
எல்லாம் ஃபேஸ்புக்கில் எடுத்து தெரியும். அது என்னென்ன விஷயம், நான் மிஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தது என்னென்ன டாபிக் பண்ணனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாதுல, ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே போட்டுருங்க. சினி உலகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அடுத்த ஷோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது லெட்ஸ் டாக் நான்சென்ஸ் வித் நவீன். எங்களுக்கு எப்பவுமே சண்டை இருக்கும், அதை விட ரசிகர்கள் கூட நடக்கிற சண்டையை சொல்லவே தேவையில்லை. சமூக வலைதளங்களில் வாய் சண்டை இருக்கும், ஒரு கட்டத்தில் கை சண்டை எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ ரசிகர்களுக்குள்ள அஜித்தோட விசுவாசம் படத்துக்கும் விஜயோட